ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து இந்த லேபிளை தான் இந்த பொருளில் அப்ளை பண்ண போகிறோம். அதில் இருக்கிற போட்டோட்ரோப் எல்லாம் அந்த லேபிள்லையும் இருக்கிற மாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம் வாங்க பார்த்துடலாம். இந்த லேபிளில் ரெண்டு கொப்பி எடுப்போம். இப்போ ஒன்றை வந்து ஸ்க்ரீனுக்கு மாற்றுவோம், இன்னொன்றை வந்து மல்டிப்ளைக்கு மாற்றுவோம். இப்போ ஏன் இதில் நான் ஒன்றுக்கு ஸ்க்ரீன் ஒன்றுக்கு மல்டிப்ளை கொடுத்தேன்னு சொன்னால், மல்டிப்ளை வந்து டார்க்கான விஷயத்தை வந்து காட்டும், ஸ்க்ரீன் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒயிட்டான விஷயத்தையும் காட்டணுன்றதுக்காண்டி. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மேலே உள்ள ஒயிட்டை தேவையில்லாத ஒயிட்டை வந்து அழிச்சிடுவோம். இப்போ ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதில் இருக்கிற வாட்டர் ட்ராப்பை வந்து நம்ம அந்த லேபிளுக்கு மேலே வர மாதிரி எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், முதல்ல ஒரு இந்த வாட்டர்லேருந்து ஒரு கொப்பி ஒன்று எடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி வந்துட்டு, இப்போ அந்த கொப்பியை வந்து நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு வருவோம். ஓகே, இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு டார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு ஸ்க்ரீன் கொடுத்தா ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு மோசைக் போர்ட்ரைட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் மேக் பண்ணி எடுக்கணும். நம்மகிட்ட ஒரு 100 படம் இருக்குன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிற 100 பிக்சரையும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுங்க. நான் வந்து 5x4 ரெசல்யூஷன் 300 கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃபைல், ஆட்டோமேட், கனெக்டட் சி. இப்போ இதில் முதலாவது சூஸ் எங்கே நீங்கள் ஃபோல்டர் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் ஓகே கொடுங்க. செலக்ட் ஃபோல்டர் ஓகே. இப்போ வந்துட்டீங்க. அடுத்தது உங்களோட ஃபிக்சர் என்ன சைஸில் கட் பண்ணிங்களோ அதை இங்கே அந்த சைஸை வந்து கொடுங்க. நான் 5x4 ரெசல்யூஷன் 300 கொடுத்தேன். ஓகே. இப்போ இதில் வந்து எத்தனை கொலம்ஸ்? 10 கொலம்ஸ், 10 ரோ. 100 படம்னு சொன்னால் நீங்கள் பிரித்து பார்க்கணும், 10x10 100. அப்போ 10 கொலம்ஸ், 10 ரோ கொடுத்தாச்சு. ஓகே, ஃபோன் இது தேவையில்லை. அடுத்தது சூஸ் ஓட்டோ ஸ்பேசிங், அது வந்து டிக்கில் இருக்கட்டும். மற்றது ஃபிட் அண்ட் ஆல் லேயர்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரே லேயர் ஆக்கிரும், இல்லாட்டி தனித்தனி லேயராக வரும். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரையும் தனித்தனியாக வரும், பிறகு எல்லாம் ஒரு லேயர் ஆகிரும், ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வந்துடும். நம்ம கிரியேட் பண்ண இந்த சார்ட்டை வந்து எடிட்டில் போயிட்டு டிஃபைன் பேட்டர்னில் நீங்கள் ஒரு பேரை கொடுத்து சேவ் பண்ணணும். நான் வந்து G1 கொடுத்து ஓகே பண்ணுறேன். அடுத்தது நம்ம மோசைக் போட்டோ செய்ய வேண்டிய பிக்சர் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு 3 கோப்பி இருக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு பேட்டர்ன் ஓவர்லே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கிரியேட் பண்ண பேட்டர்ன் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கும். அந்த பேட்டர்னை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் தேவைன்னு சொன்னால் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைஸும் தேவைன்னு சொன்னால் இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு சைஸ் தேவையோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டர்ன் இங்கே வந்துடும். இப்போ அதே மாதிரி இதை கோப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயரில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க சொன்னால் அங்கேயும் அது வந்து ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலையில் இருக்கிற வாட்டோட்ராப் மாதிரி நானும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றதான் இந்த பதிவில் சொல்லித்தரப்போகிறேன். முதல்ல ஒரு எம்டி லேயர், அடுத்தது ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து அந்த ட்ராப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணி அதில் ரெண்டு கோப்பி எடுங்க. அதில் கீழே உள்ள லேயர் வந்து ஓவர்லே, அடுத்த லேயர் வந்து ஸ்க்ரீன், அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ட்ராப் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஃபில் ஒப்பாசிட்டியை 0 தள்ளுங்க. அடுத்தது ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோட்டில் லீனியர் பர்ன் கொடுத்துருங்க. அது ஒப்பாசிட்டியை வந்து ஒரு கணக்குக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த இலையில் இருக்கிற ஷேடோவுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது டிஸ்டன்ஸ், ஸ்ப்ரெட் மற்ற சைஸ் இது மூணையுமே வந்து இதில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆங்கிளை வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அந்த ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இன்டர் ஷேடோவை செலக்ட் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டியை வந்து இந்த இதில் இலையில் இருக்கிற அந்த ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் இந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வோம். டிஸ்டன்ஸையும் 18 வைப்போம். அதேமாதிரி சைஸை வந்து 0, மற்றது
கலரை வந்து அந்த இலையில் இருக்கிற ஷேடோக்கு ஏற்ற மாதிரி கலரை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. இதில் அடுத்து வந்து பர்வல் எம்போஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைலை வந்து இன்டர் பர்வலில் வைங்க, மற்றது வந்து இதை ஸ்மூத்தில் வைங்க, மற்ற டெப்த்தை வந்து நீங்கள் இந்த அதில் இருக்கிற பவுல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் டிஸ்டன்ஸையும் வந்து இதில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்பில் வச்சுருக்கேன். சைஸை வந்து 103 வச்சுருக்கேன். சொப்னஸை வந்து 4 வச்சுருக்கேன். ஓகே, இதில் நீங்கள் அதுக்கு உங்களோட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த ஆங்கிளையும் வந்து இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஹைலைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆங்கிளை வந்து நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். மற்ற இதில் ஹைலைட் மட்டும் வந்து ஸ்க்ரீனில் வைங்க, ஷேடோ மட்டும் வந்து 0 வைங்க. ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பபிள்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து லேயர் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோல்ட் எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தேவையான ஃபோண்ட்டை வந்து இதில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போவோம். முதல்ல வந்து கலர் ஓவர்லே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கலரை சேஞ்ச் பண்ணுவோம். நான் இப்போ இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்து வந்து நம்ம ட்ரோப் ஷேடோவுக்கு வருவோம். ட்ரோப் ஷேடோ கண்டிப்பாக ஒரு கணக்கு கொடுக்கணும். இதில் அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த பர்வல் எம்போஸ். இதில் வந்து ஸ்டைலை இன்ன பர்வலில் வைங்க, டெக்னிக் வந்து ஸ்மூத்தில் வைங்க, டெப்த்தை வந்து ஒரு கணக்கு வைங்க. நான் ஒரு 370 அப்படி வைக்கிறேன். அடுத்து வந்து டைரக்ஷனை வந்து அப்பில் வைங்க. சைஸ் வந்து தேவைக்கேற்ற மாதிரி நான் ஒரு 18 வைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து ஷேடிங் வந்து சரியான இதில் ஆங்கிளில் நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நான் சரியான கோல்டு இது வரும். இதில் வந்து நான் வந்து இந்த ஜூஸ் குளோபல் லைட்ன்றிருக்கு, அதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. மற்ற இங்கே வந்து இது வந்து டபுள் ட்ரிங்கில் வைங்க. அடுத்து வந்து ஹைலைட் மோட் வந்து கலர் டோச்சில் கொடுங்க, ஷேடோ மோட் வந்து மல்டிப்ளேயரில் கொடுங்க. இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் நெட்டை வந்து எப்படி இந்த பேக்ரவுண்டில் இருந்து கட் அவுட் பண்ணி எடுக்கிறேன்ற பற்றி பார்ப்போம். ஓகே, முதலாக வந்து இந்த லேயரில் ஒரு கோப்பி, அடுத்தது நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ நெட் ஒயிட்ன்றபடியாக நம்ம பேக்ரவுண்டை வந்து டார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நெட்டை வந்து ஸ்க்ரீன் கொடுக்கும்போது அது விசுவல் பண்ணும், டார்க்கை வந்து கட் பண்ணி விடும். அதால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேக்ரவுண்டை வந்து டார்க் பக்கம் தள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேக்ரவுண்டை வந்து டார்க் பண்ணிட்டேன். நெட் மட்டும் ஒயிட்டில் இருக்குது. இப்போ நெட்டுக்கு ஸ்க்ரீன் கொடுக்கும்போது நெட் மட்டும் விளங்கும், மற்றதெல்லாம் கட் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போ அடுத்தது அந்த ரெண்டு லேயரையுமே வந்து நான் மெர்ஜ் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு இந்த சைட் தேவையில்லை, நமக்கு நெட் மட்டும் தான் தேவை. இப்போ நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்த லேயருக்கு ஸ்க்ரீன் கொடுக்குறேன். தேவண்டா இன்னொரு லேயரை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்கள்.